ஹை ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஜெய். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணி விரும்புகிறேன். என்னோடய வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருந்தால் மட்டும் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மறக்காமல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் டிஸ்லைக்கும் பண்ணிட்டு போயிடுங்க. திட்டு கூட திட்டம் கமெண்ட்டில் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவே இல்லைடா அப்படின்னு. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லி விரும்புகிறேன். இந்த வீடியோட கடைசி எண்டிங்கில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கேன். மோஸ்ட்லி தெரிஞ்சிருந்தால் ஆன்சர் பண்ணுங்கள், தெரியலன்னு ப்ராப்ளம் இல்லை, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதிலும் சொல்லிவிடுவேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கான வீடியோ எதை பற்றி நீ பேச போகிறேன் அப்படின்னு கேட்கலாம். ஆப்பிளோட 12 லான்ச், 1.5 லட்சம் ரூபா ஃபோனு, அந்த 1.5 லட்சம் ரூபா ஃபோனில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்லாம் சொன்ன ஒரு ஈவெண்ட். அப்போ அக்டோபர் மாதம் வருஷம் லான்ச் பண்ணுறான். அதே மாதிரி இந்த வருஷமாக லான்ச் பண்ணான் மினி ப்ரோ அப்படின்னு லான்ச் பண்ணான். இந்த ப்ரோவில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இந்த ஆப்ஷன் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். LIDAR அப்படின்னா அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு கார் இருக்குது. அந்த கார் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. என்னவோ பர்பிள் கலர் லைட் வந்து, இன்னும் கலர் கலர் லைட் வந்து ஸ்கேன் பண்ணுது. அப்படியே அது திருப்பி அந்த பக்கம் கார் அப்படியே வந்தது, கொஞ்சம் கொஞ்சம் கச்சக்கச்சு இருக்குது. என்ன தான் இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கூகுள் மேப்லாம், கூகுள் மேப்ஸில் வேலை செய்கிறவங்களெலாம் ஒரு டிவைஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன கேமரா மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த Insta360 அப்படின்னு நீ கேள்விப்பட்டிருக்கலாம். யூடியூபர்லாம் பைக்கில் போகிறவங்க நிறைய பேர் இந்த கேமரா வச்சுன்னு சுற்றி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க. நான் அந்த Insta360 அந்த மாதிரி கேமராலாம் இல்லாது, இது வந்து 3D முப்பரிமாணத்தில் ஃபோட்டோ எடுக்கும். அதோட விலை ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம், ஒரு 3-4 லட்சத்துக்கு மேலே இருக்கும் அந்த கேமரா. தம்மா தொண்டு கேமரா அவ்வளோதான், 3-4 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எல்லா வகையிலுமே யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த LIDAR உங்களுக்கும் எனக்கும் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது, 100% யூஸ் ஆகாது. இந்த மாதிரி கூகுள் மேப்பில் வேலை செய்கிறவங்க, முப்பரிமாணத்தில் வந்து ஒரு சில விஷயத்தை செய்கிறவங்க, 3D முப்பரிமாணம்னா முப்பரிமாணம் வேணா, எனக்கு முப்பரிமாணம்னா என்னென்னே தெரியாது, 3D அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க, கண்ணாடி ஒன்று போட்டுக்கினேன், சார் 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 நம்ம முன்னாடி எல்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் முப்பரிமாணம். ஏன்னா நீங்கள் நேரில் பார்க்குறீங்கன்னா அதுதான் முப்பரிமாணம். ஏன்னா நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்கன்னா அது 2D, இது நார்மல். அதே நேரில் பார்த்தீங்கன்னா முப்பரிமாணம். அதே முப்பரிமாணத்தை ஃபோன்லேயும் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் ஆப்பிள் இந்த LIDAR அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒரு டெஸ்ட் ரன், ஒரு சும்மா ஒரு டெஸ்டிங்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. சும்மா நார்மலாக டெஸ்டிங்காக, இது நல்லா சக்ஸஸ் ஆச்சுன்னா, நல்லா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்து கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ இதை அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த கொஷின் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹாட்ஸ்டார், எல்லாருமே ஹாட்ஸ்டார் பார்ப்பீங்க. மோஸ்ட்லி யாருமே ஹாட்ஸ்டார் பார்க்காதான் இருக்க மாட்டீங்க, பிக் பாஸ் பார்க்குற எல்லாருமே இருப்பீங்க. ஸோ இந்த ஹாட்ஸ்டாரில் வந்து டிஸ்னின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்கு முன்னாடி இந்த டிஸ்னி ஆப்ஷனு ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜியோவில் வந்திருக்கும். ஏன் இப்போது ஹாட்ஸ்டார் வந்து டிஸ்னியில் வருது, டிஸ்னி ஏன் திடீர்னு ஸ்டார் விஜய்க்கு வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இருக்கா, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் எப்போயாவது வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும், ஏன் டிஸ்னி திடீர்னு வருது அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த கொஸ்டின், ஏன் வந்திருக்கு, ஓகேங்களா? அதை தெரிஞ்சுனா மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரிஞ்சுனா நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன். இது ஏன் இப்போ தேவையில்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு, ஜஸ்ட் சும்மா இன்ஃபர்மேட்டிவ் தான், என்ன தான் நடக்குது. ஏன்னா வந்து இந்த ஸ்டார் குரூப்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப 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 பழசானது. அது சைனீஸ் பேஸ்டு கம்பெனி தான் ஸ்டார் குரூப்ஸ் கூட, ஹாங்காங்கில் ஹாங்காங்கில் தாயகமாக கொண்டது, ரொம்ப 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 பழைய கம்பெனி இது. ஸோ இந்த கம்பெனிக்கு ஏன் திடீர்னு இப்போ டிஸ்னி வந்திருக்குது, டிஸ்னி வந்து பிரிட்டன் லண்டன் கம்பெனி ஏன் இப்போ திடீர்னு வந்திருக்குது அப்படின்னு எல்லாரும் டவுட் வரும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த கொஷின். இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சதை மட்டும் லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா மறக்காமல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.